சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்காக இன்னைக்கு போடப்பட்ட காட்சிக்கு எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளியிலேருந்து நல்ல ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிக்குது கண்டிப்பாக அந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படி இல்லை டைரக்டர் சார் வந்து ஒரு நார்வே போனப்போ ஒரு பொம்மையை பார்த்துருக்காரு இல்லை ஆக்சுவலாக நார்வேல ஒரு ஷாப்பிங் போனப்போ ஒரு பொண்ணு இவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு யாரடா அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அது பொண்ணு இல்லை பொம்மைன்னு அவ்வளோ தத்ரூபமான ஒரு லுக்கில் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு ஏதோ ஒரு தாட் அவரை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த சின்ன வயசில் இந்த திருவிழாங்களை கடத்திட்டு போகிற பொண்ணுங்கள் இந்த சின்ன குழந்தைங்களை இது பண்ணிடுறாங்களா அந்தனுடைய இப்போ கூட பார்த்தீங்கன்னா சார் அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார் அந்த கடத்திட்டு போ அந்த ஜெயராமனை கொல்லும்பொழுது கூட அவன் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ட்ரேடிங்கை குழந்தைங்களை ட்ரேடிங் பண்ணி விற்ற ஒரு வேலையில் இருந்தவன் தான் ஸோ அப்படி ஒரு கெட்டவனுங்களை தான் கொலை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதில் வருது ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணி ஒரு எமோஷ்னல் ட்ராமா பண்ணிட்டார் சார் அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்போ நான் அதுக்கு கரெக்டாக நடிச்சு கொடுக்கணும் இல்லையா நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வருங்காலத்தில் வந்து மத்திய அரசு வந்து இந்த ரோபோட்லாம் இறக்கிட்டுருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சு இல்லை 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 தேவதாஸ் எல்லாம் படம் வர இல்லையா தேவதாஸ் வந்து அவரு ஒரு தன் காதலிக்காக குடிச்சு குடிச்சு செத்தார்னு ஒரு கதை பார்த்துருக்கோம் இல்ல அம்பியாவதி அமராவதி ஒரு ஏழை பணக்கார லவ் அதைப்பட்ட அந்த மாதிரியான ஒரு அந்த ராஜகுமாரனுக்கு ஒரு காதல் வயப்ப காதல்ன்ற ஒரு உணர்வு அவனை எவ்வளவு தூரம் துரத்தியது அந்த காதலுக்கு அவன் எவ்வளவு தூரம் சின்சியரா இருந்தான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கே மனசு ஒரு வாமா இருக்குல்ல அது அவ்வளோதான் அந்த ஒரு உணர்வு தாங்க படம் அவ்வளோதான் நான் அது சார் தான் சொல்லும் ஏன்னா அவர் தான் இந்த படத்தை டைரக்டர் பொம்மை சொல்லும் உண்மை என்ன சொல்லுங்க ஒரு கதை ஒரு கதையில் ஒரு பொம்மை பொம்மைக்கு உணர்வு அவ்வளோதான் வந்து அதான் அது சொல்கிற மாதிரி உலகத்தில் விசித்திரமான இந்த மனித மூளை அதில் ஒரு விசித்திரங்களில் ஒன்று சொன்னேன் இந்த ரோல் வந்து அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன் அவருக்கும் அது பிடிச்சிருந்தது அது ஒரு ஒரு அது என்ன சொல்றது அது டேரக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த 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 படத்தினுடைய காதலுடைய அதீத அதிகபட்ச தன்னுடைய அந்த ராஜகுமாரனுடைய வெளிப்பாடு அதுதான் இல்லையா அவன் ஒரு பொம்மையோடு அவன் வந்து அவனுக்கு எப்படி ஃபீல் ஆனான் அவன் என்ன அந்த அந்த பொண்ணு அந்த பொம்மையோட அந்த பொண்ணு எப்படி வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு கதை இருக்குல்ல அதை வந்து எவ்வளவு பொயட்டிக்காக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி பொயட்டிக்காக சொல்லியிருக்கேன் சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச பொம்மை அது சார் எல்லாருக்குமே சின்ன வயசில் இந்த பாபி டால் தான் ஞாபகம் வரும் இல்லையா எல்லாருக்குமே பாபி டால் தான் ஞாபகம் வரும் பல படங்கள்ல பாத்திருக்கேன் அதுவும் வாயை முடிக்கிட்டு இருக்கு நீங்களும் அடையும் என்ன கிஸ் அதனாலதான் ஒரு காதலின் அடையாளம் அவ்வளவுதான் அப்படிங்க